காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யாவரும் சேர்ந்து 62 சங்கீதத்திலே முதல் 7 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. தியானம். அமர்ந்திரு, நீ அசைக்கப்படுவதில்லை. இந்த 7 வசனங்களும் ஒரு ஆவிக்குரிய மனிதனின் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. ஆங்கிலத்திலே ஸ்பிரிச்சுவல் பாஸ்டர் ஆஃப் த காட்லி என்று நாம் இதை சொல்லுகிறோம். நாம் இருக்கும் நிலையிலிருந்து நம்மை கீழே தள்ள மக்கள் காத்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய உயர்வு அநேகருக்கு பிடிக்காமல் போகலாம். இதனால் நமக்கு எதிராய் மனிதர்கள் தீங்கு நினைக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய மனிதனின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். வசனம் 1-5 இதையே அவர் கூறுகிறார். என் ஆத்துமா தேவனை நோக்கியே அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்து இருத்தல் என்றால் என்னுடைய காரியங்கள் யாவும் தேவனால் பொறுப்பெடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இருப்பது. கர்த்தரை குறித்த சரியான பார்வையோடும் நம்பிக்கையோடும் இருப்பது. அதாவது, என்னுடைய காரியங்களில், என்னுடைய வாழ்வில் கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமசாலி, அவராலே எல்லாம் கூடும். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் என் வாழ்வில் கர்த்தர் கிரியை செய்வார். அவராலே எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு அமைதலாய் இருப்பது. அநேக நேரம் நாம் வெளியே எதுவும் பேசுவதில்லை, ஆனால் நம் உள்ளத்திலோ பயம், நடுக்கம், அவ்விசுவாசம், தேவன் சீக்கிரமாய் ஒன்றும் செய்யவில்லையே என்கிற வருத்தம், பிறர் மீது கோபம், எரிச்சல், இவைகளை கொண்டு இருக்கிறோம். தேவனை மட்டுமே தியானிக்கும் உள்ளமும் சிந்தையும் இப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களில் பிறரிலிருந்து நம்மை வேறு பிரித்து உயர்த்தி காட்டும். இந்த ஆவிக்குரிய நிலை ஒரே நாளில் யாருக்கும் வந்துவிடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியங்களில் அவரை நம்புகிற பொழுது நம்முடைய ஆத்துமா கர்த்தரில் அமைதியாய் சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளும். அப்படி நாம் செய்கிற பொழுது வசனம் 2-6 சொல்லியிருக்கிறபடியே நாம் அசைக்கப்படுவதில்லை. ஜெபம். என் அன்பு தகப்பனே, அருமையாய் நீர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உம்மிலே நான் அமர்ந்து இருக்க எனக்கு கற்றுத்தாரும். நாள் முழுவதும் ஐயோ, இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், அந்த பிரச்சனை எப்படி முடிவடையும் என்று பல காரியங்கள் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னை உபத்திரவப்படுத்தும் எல்லா பிரச்சனைகளும் உம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீரே எனக்காய் செயல்படுபவர் என்பதை நான் அறிவேன். அதனால் நான் அதிக பாரத்தை என் மேல் சுமக்காமல் உம்மிடத்தில் அவைகளை கொடுத்துவிட்டு உம்மை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.